வணக்கம் மக்களே. கிழக்கு லடாக் எல்லையில் சீனாவுக்கு பதிலடி தரும் விதம் உள்நாட்டில் தயாரான ட்ரோன், தாக்குதல் படகு, போர் வாகனம், தானியங்கி தகவல் தொடர்பு சாதனம் உள்ளிட்ட பல்வேறு நவீன தளவாடங்களை இராணுவத்திடம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்படைத்தார். இந்தியா சீனா எல்லையில் பதட்டமான சூழல் நிலவும் நிலையில் அப்பகுதியில் இந்திய இராணுவம் நேற்று தாக்குதல் ஒத்திகை நடத்தியது. லடாக்கில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே அமைந்த பாங்காங் ஏரியில் பாதி இந்தியா வசமும் மீதம் சீனா கட்டுப்பாட்டில் உள்ளது. இராணுவத்துக்கு புதிதாக வழங்கப்பட்ட இந்த நவீன தாக்குதல் படகில் ஒரே நேரத்தில் 35 வீரர்கள் பயணிக்கலாம். ஏரியின் எந்த பகுதியையும் துரிதமாக சென்றடையலாம். இதற்கான ஒத்திகையில் நேற்று வீரர்கள் ஈடுபட்டனர். இது தவிர உள்நாட்டில் தயாரான ஆளில்லா ட்ரோன் விமானம், போர் வாகனங்களும் இராணுவத்திடம் வழங்கப்பட்டன. எஃப்என்சாஸ் எனும் எதிர்கால தரைப்படை வீரர்களுக்கான அமைப்பை இராணுவத்திடம் அளிக்கும் நிகழ்ச்சியும் டெல்லியில் நேற்று நடந்தது. இதன்படி ரஷ்யாவுடன் இணைந்து தயாரிக்கப்பட்ட AK-203 ரக துப்பாக்கி, பாலிஸ்டிக ரக தலைக்கவசம், அதிநவீன கண்ணாடி, துப்பாக்கி குண்டு துளைக்காத ஆடை வீரர்களுக்கு வழங்கப்படும். தலைக்கவசத்தில் 360 டிகிரி கோணத்தில் பார்க்கும் வசதி, இரவு நேரத்திலும் துல்லியமாக பார்க்க உதவும் கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கும் என பாதுகாப்புத்துறை குறிப்பிட்டுள்ளது. லடாக்கில் உள்ள உலகின் மிகப்பெரிய போர்முனையான சியாச்சின் பனிப்பாறை அருகே கர்தாபூர் இராணுவ தளத்தின் 1 மெகாவாட் சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையமும் இராணுவ வசம் ஒப்படைக்கப்பட்டது.